உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நாங்கள் அந்த நேமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் தர மாட்டோம். ஸோ இந்த விஷயம் நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு வந்து உலக வங்கி பணம் தர மாட்டாங்க என்று சொல்லி அவங்களோட வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கான ஐடியா எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்காங்க. உறுதியாக சொல்லாட்டியும் இது வரைக்கும் நாங்கள் டிசிஷன் ஒன்று மேக் பண்ணலை இலங்கைக்கு வந்து உதவி பண்ணுறான்னு சொல்லி. இதுக்கு முதல் இருந்த நிதியமைச்சர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்டா, இப்போ அப்படி என்ன யார் இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அதாவது பிரதமர், இப்போ இருக்கிற பிரதமர் தான் புதிய நிதியமைச்சராக வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். இதுக்கு முதல் இருந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா அலி சப்ரி இருந்தார். ஸோ இவர் தான் இதுக்கு முதல் இந்த வேர்ல்ட் பேங்கோட வந்து கதைக்கிறது, ஐஎம்எஃபோட கதைக்கிற இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சிருந்தார். ஆனால் இப்போ வந்து இவர் மாற்றப்பட்டு அலி சப்ரிக்கு பதிலாக இலங்கைக்கு வந்து புதிய நிதியமைச்சராக ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் வந்து வந்திருக்காரு. இது எதனால்னு சொல்லி பார்த்தோம்னா, ரணில் விக்ரமசிங்கே அவர் வந்து இலங்கையை தாண்டி சர்வதேச ரீதியில் ஒரு பப்ளிசிட்டியான ஒரு ஆள், சர்வதேச ரீதியில் யாரை கேட்டாலும் தெரியும் ரணில் விக்ரமசிங்கே யாருன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ரீசனால் இலங்கைக்கு தேவையான நிதி உதவிகள் வந்து ரணில் விக்ரமசிங்கே மூலமாக கிடைக்கும் என்றால், நம்ம பிரதமர் மூலமாக கிடைக்கும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையால் நிதியமைச்சராக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த நிதியமைச்சருக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கே அவர் தான் வந்திருக்கிறார் நிதியமைச்சராக. ஸோ இதன் மூலமாக இலங்கைக்கு தேவையான டாலர் வந்து கிடைக்கும், இலங்கையில் இருக்கிற பண பிரச்சனை, இந்த பணவீக்கம் எல்லாம் சரியாகும் என்று சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது என்று நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இருக்கிற சென்ட்ரல் பேங்க், அதாவது மத்திய வங்கியோட ஆளுநர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தலால் வீரசிங்கே. இந்த நந்தலால் வீரசிங்கே யார் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்ரீலங்காவுக்கு, அதாவது ஓரிரு மாதங்களுக்கு முதல் தான் இவரை வந்து நியமிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இவரை இந்த இடத்துலேருந்து அகற்றுறதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறதாக உத்தியோகபூர்வமாக தெரியலை, ஆனால் இந்த விஷயம் வந்து பேசப்படுகின்றது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இவர் நந்தலால் வீரசிங்கே இலங்கைக்கு கொண்டு வந்தது கோட்டாபாய ராஜபக்சே, ஜனாதிபதி அவர்கள் தான் ரிக்வஸ்ட் பண்ணி இலங்கைக்கு கொண்டு வந்தார். இவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர், இலங்கை பிரஜை தான், நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தார். ஸோ ஓகே, இவரை ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஏன் இலங்கை அரசாங்கமே கொண்டு வந்ததா, கோட்டாபாய ராஜபக்சே அவரை கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஏன் இவரை அகற்றணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பண்ண ஒரு சில விஷயங்கள், உண்மையாக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒருத்தர், ஆனால் ரூல்ஸ் படி நடக்கக்கூடிய ஒருத்தர். இவர் வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருந்தார். இலங்கையில் நிறைய தேவையற்ற இந்த அனாவசிய செலவுகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. இவர் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருந்தார். ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இலங்கை அரசாங்கம் மூலமாக இலங்கை அரசாங்கத்தில் செலவுகளை கொண்ட கணக்கறிக்கையை வந்து பிழை என்று சொல்லியிருந்தார். இதில் நிறைய பிழைகள் இருக்குதுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருந்தார். அண்ட் வந்து இவர் வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இலங்கையில் இன்னும் 4-5 மாதங்களில் இலங்கை ரொம்பவே நெருக்கடியான சூழ்நிலைக்கு போகும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் கதைச்சது, அல்லது அரசுக்கு எதிரான ஒரு சில விஷயங்களும் கதைச்சிருந்தார். ஓப்பனாகவே சொல்லியிருந்தார், இந்த கணக்கறிக்கையில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் சரியாக பண்ணலை, ஓப்பனாக சொல்லியிருந்தார். இந்த ஒரு ரீசனால் இப்போ இருக்கிற நிறைய பேர், அதாவது இவருக்கு எதிரானவர்கள், ஸோ கணக்கறிக்கையில் பிழையை காட்டியிருந்தார்கள் கூட சொல்லலாம், இவங்கள்லாம் சேர்ந்து இவரை மாத்திரத்துக்கு திட்டம் திட்டுறதாக ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது. இதுக்கு முதல் இருந்தவர் யார் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்திரஜித் குமாரசாமி. ஸோ இவரையே மறுபடியும் நம்ம சென்ட்ரல் பேங்குக்கு, அதாவது இலங்கை மத்திய வங்கியில் ஆளுநராக கொண்டு வருவோம் என்று சொல்லியும் ஒரு நியூஸ் வந்து பரவலாக பேசப்படுது. எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் டாபிக்கு வரேன், இலங்கைக்கு உலக வங்கிறாங்க தர மாட்டோம், அதாவது பண உதவி செய்ய மாட்டோம். இதுக்கு முதல் சொல்லியிருந்தாங்க இந்த மருத்துவத்துக்கு தேவையான பண உதவி, அண்ட் வந்து இந்த பெட்ரோல் டீசலுக்குரிய பிரச்சனைகள் சரி பண்ணுறது, அந்த குழந்தைகளுடைய பிரச்சனையை சரி பண்ணுறது, இப்படியான உணவு தட்டுப்பாடெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவலாக பேசப்பட்டது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்தது பிறகு. இப்போ அவங்க சொல்லிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை பற்றி நாங்கள் ஆலோசிக்கணும்னு சொல்கிறாங்க. இலங்கையில் இதுக்கு முதல் ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க, இலங்கை நீங்கள் வந்து உங்களுக்கு பண உதவி நாங்கள் செய்யணும்னு சொன்னால், ஐஎம்எஃப் கூட கதைக்கும் போது சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு தேவையான பண உதவி தரணும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இதுக்கான ஒரு ஐடியா மேக் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம், ஒரு பேங்க்கில் போயிட்டு லோன் எடுக்கணும்னு சொன்னால் அந்த லோனுக்குரிய ப்ராப்பரான ரீசன் நம்ம சொல்லணும். ஸோ லோன் எடுத்துகிட்டு நம்ம சும்மா நாங்கள் லோன் தாங்கன்னு சொல்லி யாருமே கேட்கலாது. ஸோ ஐடியா ஒன்று வேணும், இப்படி ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த காசை கொண்டு நாங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணி இதிலேருந்து ஏர்ன் பண்ணி நாங்கள் அந்த காசை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவோம், ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட ரிட்டர்ன் பண்ணுவோம், இப்படி ஒரு ப்ராப்பரான ஐடியா வேணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்கா இதுவரைக்கும் சமர்ப்பிக்கலை, இலங்கை மூலமாக சமர்ப்பிக்கப்படலைன்றதும் இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நீங்கள் சரியான முறையில் இந்த பண உதவி நாங்கள் தந்தால், அந்த பண உதவி எவ்வாறான விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வாறு வந்து ஈட்டி கொள்வீங்க, இலங்கையை வந்து எவ்வாறு முன்னேற்ற பாதையை கொண்டு போவீங்கன்னு சொல்லி ப்ராப்பரான ரீசன் தாங்க நாங்கள் பண உதவி செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நாங்கள் திங்க் பண்ணணும் வந்து
இழுபடியான நிலையில் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் 100% வந்து இலங்கைக்கு உலக வங்கியோ அல்லது ஐஎம்எஃப்ஓ உதவி செய்யுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதமராக வந்த உடனே ரணில் விக்ரமசிங்க அவர் சொன்ன விஷயமும் இப்போ நிதியமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இலங்கையில் ரூபா பிரச்சனை இருக்குது, டாலர் பிரச்சனை இருக்குது. இதுக்கு நிச்சயமான ஒரு தீர்வு, அதிரடியாக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டி இந்த ஒரு முடிவு வந்து எடுக்கணும். அதாவது இலங்கையில் பணத்தை வந்து அச்சடிக்கணும். இந்த அச்சடிக்கிற பணத்தின் தொகை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 trillion, கிட்டத்தட்ட 1 trillion பெருமதியான பணத்தை வந்து நம்ம அச்சடிக்கணும்னு சொல்லி இப்போ நிதியமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எதனால்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வேலை செய்கிற இலங்கை அரசு ஊழியர்களுக்கு, அதாவது அரசாங்கத்தின் சார்பாக வேலை கொண்டிருக்கிற அரசு ஊழியர்களுக்கு தேவையான சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் காணாமல் இருக்குது. ஸோ இதுக்காக அச்சடிக்கணும் என்று சொல்லியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு ரீசன், ஆனால் இலங்கையில் இருக்கிற பணவீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக, பண தேவைகள் வந்து பூர்த்தி செய்யணுன்றால 1 trillion இலங்கை ரூபா வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவிடம் வாங்கின கடன் கொடுக்கிறதுக்கு இந்தியா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு நாட்டில் கடன் வாங்கணும்னு சொன்னால், கடன் உதவி பெற்றால் அந்த கடன் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது திரும்ப கொடுக்கும்போது டாலராக தான் கொடுக்கணும். ஸோ உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாணயத்தை தான் கொடுக்கணும். இலங்கை ரூபாவில் கொடுக்கலாது, ஆனால் இந்தியா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வாங்கின பேமெண்டில் ஒரு குறுகிய அமௌண்ட் வந்து ஸ்ரீலங்கா நீங்கள் இலங்கை ரூபீஸ்லேயே தரலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கதாக பேசப்படுது. ஸோ எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் இலங்கைக்கு தேவையான இந்த ஃபுட்டுலேருந்து அந்த பெட்ரோல் டீசல் என்ற இந்த எண்ணெய் வளங்கள்லேருந்து மருந்துகள்லேருந்து நிறைய விஷயங்களில் இந்தியா அரசாங்கம் இலங்கைக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. இது எல்லாருமே பார்த்த விஷயம். ஸோ நிவாரணப் பொருட்கள் கூட கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு கைகோர்த்து நமக்கு கைதாங்கி நிற்கிற ஒரு நாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா. சைனா இதுவரைக்கும் இருந்துச்சு, ஆனால் இப்போ சைலண்டாகவே இருக்கிறாங்க. பட் இந்தியா இறங்கி கொஞ்சம் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இலங்கைக்கு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அதை நம்ம மறைக்க இயலாது. இருந்தாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் எடுக்கப்படலை. ஐஎம்எஃப்டமிருந்து பண உதவி, உலக வங்கியிடமிருந்து பண உதவி கிடைக்கணுன்றதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் ப்ரிப்பேர் பண்ணப்படலைன்றதான் இங்கே இருக்கிற ஒரு ஃபேக்டாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இனி வரும் காலங்களில், ஒரு 4-5 மாதங்களில் இலங்கை இப்போ இருக்கிற நெருக்கடியை தாண்டி இன்னும் பல நெருக்கடிகளை வந்து சந்திக்கிறதுக்கு இருக்குது. அதில் மக்களாகிய நம்ம தான் நிறைய நெருக்கடிகளை வந்து சந்திக்க நேரிடும். ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருப்போம். இதை பற்றியே உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டை மீட் பண்ண வரை லீவ் தரேன்.